சென்டரில் வராங்க, சென்டரில் வராங்க, சென்டரில் வராங்க. எடுக்கிறேனே, நான் எடுத்துக்கிறேனே. அனைவருக்கும் வணக்கம். பசுமை தாயகம் நாளான ஜூலை 25 தேதி 2,00,000 மரக்கன்றுகளை நட்டு முடித்திருக்க வேண்டும் என்பது மருத்துவர் எங்களுடைய பசுமை தாயகத்தின் நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களுடைய விருப்பத்திற்கிணங்க நாங்கள் இந்த மாதம் முழுக்க நிறைய மரக்கன்றுகளை நட்டு கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு நிகழ்ச்சியாக இன்று மதுரையில் அன்னை ஃபாத்திமா கல்லூரியில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி ஒன்று நடக்க இருக்கிறது. அதே சமயம் அங்கே காலநிலை அவசர நிலை, காலநிலை மாற்றம் குறித்த ஒரு கருத்தரங்கமும் ஒரு விழிப்புணர்வு கூட்டமும் நடத்தியிருக்கின்றோம். பசுமை தாயகம் சார்பாக எல்லாருமே, எல்லா மாவட்டத்திலேருந்து, சென்னையிலேருந்து, திருவள்ளூர், செங்கல்பட்டு, அதே சமயம் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பசுமை தாயகம் பொறுப்பாளர்கள் சேலத்துலேருந்து, கிருஷ்ணகிரியிலேருந்து, இப்போ கன்னியாகுமரி, நாகர்கோவில், எல்லா இடத்துலேருந்தும் இன்றைக்கி பசுமை தாயகம் பொறுப்பாளர்கள் இங்கே வந்து கூடியிருக்கிறோம். நிறைய நிகழ்ச்சி பங்கேற்றுக்கு போகிறோம். நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டமும், அதாவது இந்த அன்னை ஃபாத்திமா கல்லூரியில் கூட்டம் கருத்தரங்கம்லாம் முடிந்த பிறகு அந்த கலந்தாய்வு கூட்டமும் நடைபெற இருக்கிறது. இதில் வந்து காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்காக 10,00,000 கையெழுத்து இயக்கம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் ஒரு மாதமாக. அதை எப்படி செவனே கொண்டு செல்வது, அதை எப்படி டாக்குமெண்ட் செய்வது, 10,00,000 கையெழுத்துக்களை வாங்கி எப்படி முடித்து அதை எப்படி கொண்டு போய் யுனைடெட் நேஷன்ஸில் சமர்ப்பிப்பது போன்ற விஷயங்களையெல்லாம் இன்றைக்கு பேச இருக்கின்றோம். அந்த நிகழ்ச்சியாக தான் முதல்ல இன்றைக்கி நாங்கள் மதுரையில் வந்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்திருக்கின்றோம். மகளிர் உரிமை தொகை கடுமையான நிபந்தனைகள் விதிச்சு தான் வந்து அப்ளை பண்ணணும். அது அரசாங்கங்களுடைய முடிவு அவங்க எடுக்கும்பொழுது நம்ம அதை கேட்டுட்டு தான் இருக்கணும். நிறைய அறிக்கையில் சொல்லியிருப்பாங்க, சிலது நிர்வாக காரணங்களால் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ சட்ட ரீதியாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதை பண்ணிதான். எதுங்க ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு இல்லை, நீங்கள் பசுமை தாயகம் கண்டிப்பாக சென்சஸ் எடுக்கணும். எல்லா சென்சஸும் இருக்கணும், எல்லா தகவலும் அதில் இருக்க வேண்டும். தலைவர் அவர்களும், பட்டேல் மகர்ஷிகள் தலைவர் அவர்களும் இதை வந்து, இது தேர்தல் வாக்குறுதியை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் அது செவனே செயல்படுத்த வேண்டும் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. மது விளக்குக்கு எதிரான ஒரு கட்சி தான் பாட்டியல் மக்கள் கட்சி. பசுமை தாயகம் என்றாலே நாங்கள் வந்து சமுதாய வளர்ச்சி தான் முக்கியமாக பார்க்குறோம். ஏழை எளியவர்களுக்கு எதிரானது தான் இந்த மது விற்பனை. அதை அது டெட்ரா பேக்காக இருந்தாலும் சரி, பாட்டிலாக இருந்தாலும் சரி, அதை கண்டிப்பாக கடுமையாக அதை யாருமே வரவேற்க போகிறதில்லை. அதனால தான் வந்து நாங்கள் இப்போ சென்னையில் வந்து ரயில் நிலையில் வந்து மரத்தை வெட்டும்பொழுது நாங்கள் அதுக்காக ஒரு பெரிய போராட்டமே பண்ணியிருக்கிறோம். அவங்களும் எங்களுக்கு பதில் சொல்லியிருக்காங்க, ஒரு மரம் வெட்டப்படும்பொழுதும் அதற்கு இணையாக ஒரு 10 இல்லை 20 நாங்கள் 100 மரங்களை நடுவோம் என்று உறுதி அளித்த பின் தான் அவங்க அது மாதிரி நாங்கள் தொடர்ந்து செய்வோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சாதாரணமாக ஒரு மரத்தை எடுத்தால் கூட அங்கே பசுமை தாயகம் நின்று போராட்டம் செய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் சூனாம்பேடுன்ற இடத்துல ஒரு ஆலமரத்தை, பெரிய பழைய ஆலமரம், அதை எடுத்துட்டாங்க. அதையும் கொண்டு போய் இன்னொரு இடத்துல அதில் நடப்பட்டு அது புத்துயிர் கொண்டு கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி தான் ஒரு மரம்னா கூட அதை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் பசுமை தாயம் கடுமையாக போராடும். நன்றிங்க, நன்றிங்க. நாங்கள் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், கடலூர், அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பசுமை தாயகத்துடைய முன்னாள் தலைவரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவருமான மருத்துவர் அன்புமணி அவர்கள் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் கடலூரில் தொடர்ந்து போராட்டம் நடத்திக்கிறோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து நாங்கள் காவிரி காப்போம், வைகை காப்போம், எல்லாமே கனிம வளங்களும் நீர் வளங்களை பாதுகாக்க எல்லா விஷயங்களையும் பசுமை தாயகம் சார்பாக முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, இதெல்லாம் எங்களுக்கும் எல்லாருக்குமே தெரியும். எங்களுடைய தேர்தல் அறிக்கை நீங்கள் படிச்சீங்கனாலே எல்லாம் தெரியும். நாங்கள் எல்லாமே ஷேடோ பட்ஜெட்டாக இருக்கட்டும், தேர்தல் அறிக்கையாகட்டும், இதையெல்லாம் நாங்கள் அட்ரஸ் பண்ணி போட்டுட்டு தான் இருக்கிறோம். வாய்ப்பு வரும்போது எல்லாம் நல்லா செய்யும். நன்றி.